ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப் இது போல் ஃப்ரிட்ஜில் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஐஸ் கட்டியிருக்கு பாருங்க இந்த ஃப்ரீசரில் இதை விட நிறையா கூட இருக்கும் சில ஃப்ரீசர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டி நிறையா இருக்கிறனால நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இதில் ஐஸ் கட்டி வந்துடும் இந்த மாதிரி ஐஸ் கட்டி நிறைய அடிக்கடி வந்துடுது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை செய்யலாம் இதுக்காக நான் தேங்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தில் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஒரு ரெண்டு மூணு ட்ராப் தான் விட போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டுட்டு அந்த ஃப்ரீசரில் நம்ம வந்து நல்லா தொடைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீசரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம துடைச்சி எடுக்கணும் நிறைய ஊற்றி துடைக்க தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டு தொடச்சாலே போதும் இந்த மாதிரி தொடச்சி வைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி செய்கிறாமல் இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கவர் இருந்தால் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பச்சை மிளகாய்லாம் போட்டு வைக்க போகிறேன் நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி லெமன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு அதில் போடுவோம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இடம்லாம் நிறையவே அடைச்சிக்கும் அதுக்கே இந்த மாதிரி பச்சை மிளகாவை க்ளீன் பண்ணிட்டு இந்த கவரில் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன் பச்சை மிளகா மட்டும் இல்லை இந்த மாதிரி லெமன்லாம் கூட இந்த கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு மடிப்பாக மடிச்சுக்குங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு துணி காய போடுற கிளிப்பு வச்சு தான் நான் வந்து இதில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்க போகிறேன் இதை நம்ம எங்கே வந்து வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் பார்த்திங்களா அதில் தான் இந்த ஃப்ரிட்ஜில் நான் வந்து இந்த கிளிப்போடு சேர்த்து குத்தி வச்சுருக்கேன் இப்போ இங்கே இருக்கனால நம்மளுக்கு இடமும் நிறைய அடைச்சிக்காது நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் வைக்கிறோம் அப்படின்னா பச்சை மிளகாய் இஞ்சி இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கிறதுனால அதுவும் வந்து எடுத்து அடிச்சுக்கும் இந்த மாதிரி கவரில் போட்டு டோரில் நம்ம இது போல் குத்தி வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இடத்த அடைக்காமல் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இது போல் பவுல் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பவுல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது போல் உங்கள் கிட்டே இருக்குன்னா அதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு இந்த டிப்பில் சொல்கிறேன் இது மாதிரியே நீங்கள் வந்து ஃபுட் பாக்ஸ் கூட இருக்குது பவுல் மாதிரின்னா அதை நீங்கள் இந்த டிப் பயன்படுத்தலாம் இதில் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ளவரை அதில் நான் போட போகிறேன் இதில் வந்து அழகாக இந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே நான் போட்டுக்க போகிறேன் எந்த ஃப்ளவர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதை மாதிரி எல்லா ஃப்ளவரையும் நான் இதில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ளவர் போட்டு வச்சாச்சு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வாசல் கிட்ட உருளி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம வாசலில் வைக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்